நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் அவ்வளவு கெட்ட வார்த்தையில போன்ல மெசேஜ் அனுப்பிருப்பான் கெட்ட வார்த்தை அத்தனையும் இங்கிலீஷ்ல எழுதுறாங்க சார் எப்படி இருக்கும் தினம் தினம் அதை பார்க்கும் போதெல்லாம் என்னால முடியல நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் செக்ஷுவல் அஜ் வந்து ஓவரா இருக்கக்கூடிய ஒரு நபர் அம்மா என்னால முடியலமா அப்படின்னு சொல்றாரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க கண்ணு நீதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை அவன் எனக்கு மானக்கேடு ஆயிடுச்சு என் வீட்டுக்கு வர்றதில்லை என் வீட்டு ஆட்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேச போட்டுறான் ஒரு பொண்டாட்டிக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் மரியாதை விட மனுஷியா நடத்தணுமா இல்லையா அவனும் செக்ஸ் மெஷின் இல்லையே இந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கலான்னு நினைச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் அடிக்கடி அவங்க பேசிக்கிறது அதெல்லாம் பாக்குறான் மாமியாருக்கு ரொம்ப சங்கடமா போயிடுது என்ன இப்படி பண்ணிட்டாங்க உங்க அப்பா தெரியாதா ஒரு வீட்டுக்கு எப்படி வச்சு கொடுக்கணும்னு தெரியாதா ஆனா அவன் அப்பா கூட குழந்தை எனக்கு வேண்டாம் முதல்ல பொண்டாட்டி வர சொல்லுங்க இவ சொல்றா அதெல்லாம் இல்லைன்னா எதுக்காக இந்த மனுஷனோட வாழணும் நக்கிர வணக்கம் நான் விஜய் அறிஞர் சுதன் வழக்கு எண்ணில் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின வழக்குகள் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் மேடம் வணக்கம் ஹரி கருப்பு சட்டை ரொம்ப நல்லா இருக்கு நன்றி மேடம் நீ கருப்பு சட்டை காரணாப்பா அப்படியும் கூட சொல்லலாம் அப்படியும் சொல்லலாமா குட் 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 நிறைய கருப்பு சட்டைகள் வந்தாக்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும்னு அர்த்தம் பார்ப்போம் சரியா சொல்லுங்க இன்னைக்கு நீங்க சொல்ல போற வழக்கில் என்ன மாதிரியான மாற்றம் வந்துச்சு இல்லை ஏமாற்றம் வந்துச்சுக்கலாம் ஏமாற்றமும் மாற்றமும் எல்லாரோட வாழ்க்கையிலயும் வந்தே தான் தீரும் அது எவ்வளவு ஹை ப்ரொஃபைலாக இருந்தாலும் சரி எவ்வளவு லோ ப்ரொஃபைல்ல இருந்தவங்களா இருந்தாலும் சரி கட்டாயமா இருக்கும் அதை தாண்டியும் வாழ்க்கை நடந்து கொண்டுதான் இருக்குது எல்லாத்துக்கும் இன்னைக்கு நான் வந்து சாமுண்டீஸ்வரின்னு ஒரு பொண்ணை பத்தி நான் பேச போறேன் சாமுண்டீஸ்வரிக்கு வந்து சென்னை தான் ஊரு இங்க தான் இருக்காங்க அவங்க அப்பா வந்து ஒரு கோர்ட்டில் நீதிமன்ற வளாகத்தில் அவர் ஒரு ஓயவாக இருக்காரு அவ்வளோதான் ஒரு சாதாரண குடும்பம் ஒரு ஒரு பத்துக்கு பத்தில் ஒரு ரூமு அப்புறம் பத்துக்கு அஞ்சில் ஒரு கிச்சன் அப்படி ஒரு வீடு சொந்தமான ஒரு வீடு உருவாக்கி வச்சுருக்காங்க பொண்ணை ஓரளவுக்கு படிக்க வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை வருது அந்த தம்பியை கேட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி பையன் மிலிட்ரியில் இருக்கான் அப்படின்னு இப்போ இவருக்கு என்ன நினப்பு வரும் மிலிட்ரி இருக்கான்னா பர்மனெண்டாக ஒரு ஜாப் இருக்குது கவர்மெண்ட் ஜாப்பு அதனால் கடைசி வரைக்கும் பென்ஷன் இருக்கும் எதாவதுனா கூட இருக்கும் ஸோ நம்ம பொண்ணை வந்து நல்ல இடத்துல பிடிச்சி கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு அந்த பொண்ணு சொல்கிறா நான் இப்போ தான் பிஏ முடிச்சிருக்கிறேன் இனி ஏதாவது படித்தாதான் நான் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறா அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு நீ வந்து எனக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்ட் டைம் கோர்ஸ் எதாவது இருந்தால் அதில் சேர்த்து விடுறேன் அது நீ படிப்பியாம்மா அது எங்கே போனாலும் படிக்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு இல்லை எனக்கு ரொம்ப வயசாகி போச்சு இனி ஒரு வருஷமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமாக தான் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்குது இதுக்கப்புறமும் வந்து நான் எதையும் சம்பாரிச்சிட முடியாது இது வந்து சரியான நேர மகளே நீ கொஞ்சம் எனக்கு அனுசரிச்சு இரு அந்த அவருக்கும் கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியில்லை அந்த மாதிரி ஒரு சூழல் சரின்னு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்றா இவ இங்கிருந்து போகும்போதே அந்த பொண்ணுக்காக இவங்க சேர்த்து வச்சிட்றாங்க இந்த பொண்ணு வந்து எப்படின்னா அவங்க அம்மாவுடைய பொண்ணு மட்டும் இல்லை அவங்க அம்மாவுக்கு அந்த அம்மாவுடைய அக்காவுக்கு வந்து குழந்தைகள் இல்லை ஓ ஓகே அதனால இந்த ரெண்டு அம்மாக்களுக்கும் இவ தான் குழந்தை அதனால அந்த அம்மா கொஞ்சம் நகை இந்த அம்மா கொஞ்சம் நகைன்னு ஓரளவுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி பவுன் பக்கமாக நகையும் வச்சிருந்தாங்க அப்புறம் பையன் வந்து சாத்தூர் அடுத்து விருதுநகர் மாவட்டத்தில் தான் வந்திருந்தாங்க அப்புறம் சரின்னு கல்யாணம் எல்லாம் நடந்தது கல்யாணம் முடிச்சுட்டு இந்த பொண்ணு போய் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையமாக போகிறாங்க நான் வரவேற்பு எப்போவுமே புதுசாக பொண்ணு மாப்பிள்ளையும் வந்தால் நல்லா தானே இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சாலும் ஏதோ ஒரு விஷயம் அடிக்கடி அவங்க பேசிக்கிறது அதெல்லாம் பார்க்குறா ஆனால் இவன் சொல்லிடுறான் எனக்கு வந்து லீவு முடிஞ்சு போச்சு எனக்கு வந்து போயே ஆகணும் நீ ஒரு நாலஞ்சு நாள் இப்போ என்னோட வந்துட்டீங்கன்னா நான் ஒன்று உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் அங்கேருந்து கிளம்பி போகிறது எனக்கு ஈஸி நான் இராணுவத்தில் இருக்கிறதுனால நீ வந்து திரும்ப நீ வந்து அம்மா வீட்டுக்கு போய்டு உங்கள் அப்பாவை கொண்டு போய் விட சொல்லி போய்டு உனக்கு அதுதான் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இவ இங்கே வர்றாங்க இவங்களுக்கு விருந்து மற்றதெல்லாம் நடக்கும்ல எல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக அந்த பையன் வந்து கிளம்பி போயிடுறான் இவர் கொண்டு போய் அந்த வீட்டில் விடுறாரு உள்ளே விடும்போதே அவங்க மாமியார் கேட்குறாங்க ஆமாம் நகையெல்லாம் எங்கிருது அப்படின்னு சொல்லிட்டு அது என்னங்க எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் கிராமாந்திரம் இல்லை அதில் பித்தளை என்னது தவலை கோடம் எல்லா சாமானும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டில் எல்லாம் அவங்க எதிர்பார்த்துருக்காங்க அப்போது இவங்க அப்பா சொல்லியிருக்காரு எப்படி இருந்தாலும் தான் போய் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் போவாங்க அங்கே எங்கே கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல அவங்க வாங்கிக்கிட்டோம்னா நான் காசாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் படுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக பாயும் தலையணையும் ஒரு பெட்ஷீட்டும் அந்த மாதிரி தான் அனுப்ப கொடுப்பாங்க பேருக்கு அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்கன்னு இவங்க நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க போல் இருக்குது மாப்பிள்ளை வீட்டில் அது வந்து வைக்கும் போது இந்த பக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் வந்துடுவாங்க உட்காந்து கிராமங்கள்லாம் அப்படி தான் என்ன கொண்டு வந்துருக்கா என்னென்னு நம்ம இப்போ தான் ரைட் டு ப்ரைவசியை பற்றி பேசுகிறோம் ஆனால் அதெல்லாம் வந்து எட்டி பார்க்காத இடங்களில் இருக்கிறது அப்போது அவங்க மாமியாருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுது என்ன இப்படி பண்ணிட்டாங்க உங்கள் அப்பா தெரியாத ஒரு வீட்டுக்கு எப்படி வச்சு கொடுக்கணுங்கு தெரியாதா அப்படின்னா நாங்கள்லாம் எங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய தூக்கில் ஒரு நாலு கிலோவுக்கு லட்டு போட்டு அனுப்பணும் நாங்கள் நாலு கிலோவுக்கு மிக்சர் போட்டு அனுப்பணும் இப்படி சின்ன சின்ன விஷயமாக அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த பொண்ணுக்கு அத்தை நாலு கிலோ யார் அத்தை சாப்பிடுவாங்க அப்படின்னு சின்ன பொண்ணு தானே தெரியலை அது எதுத்து பேசுது அப்படின்ட்டேன் அதான் ஒன்றுமே இல்லாத உப்பு பெறாத விஷயத்துக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் முளைக்குது அப்புறம் வந்து குறை சொல்கிறாங்க பாரு பாயும் பெட்ஷீட்டும் எந்த இடத்துல எப்படி செய்யணும்னு அவனுக்கு தெரியாதா அப்படின்னு இந்த பொண்ணுக்கு ரெண்டு மூணு நாள்லையே கசந்துருது அங்கே இருக்காமல் அப்போ இவ இங்கே வந்து ஃபோனில் அப்போது அந்த ஃபோனுங்கிறதே வந்து செல்ஃபோன் இல்லை அதனால் அங்கே போய் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபோன்லேருந்து அவள் பேசுகிறான் பேசி ஹஸ்பண்ட்கிட்ட மிலிடரியில் கனெக்ஷன் கொடுத்து இது பேசுகிறா பேசுகிற இந்த மாதிரி இருக்குது எனக்கு சங்கடமாக இருக்குது எப்படி நீ சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லுவ அதுதான் நீ இருக்க வேண்டிய வீடு நீ அதை விட்டெல்லாம் நீ வர முடியாது நீ அங்கே இரு அடுத்து நான் லீவுக்கு வரும்போது உன்னை வந்து அங்கேருந்து கூப்பிட்டுட்டு நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு புது பொண்ணு பழக்கம் இல்லாத பொண்ணு சிட்டியில் இருந்த பொண்ணு அவள் போய் அங்கே இருக்கும்போது நீ மாதக்கணக்கில் எல்லாம் வச்சு அவங்களால இருக்க முடியாது சீர்வரிசையிலேயே பிரச்சனை வந்தாச்சுன்னு தெரியுது அதனால் அவள் சொல்கிற இல்லை நான் ஒரு பத்து நாள் போயிட்டு வரேன் அப்படின்னு அப்புறமா அடம் பிடிச்சி அழுது கேட்குறா புருஷனை அவரும் சரின்னு சொல்லிடுறாரு இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவை வர சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்கிறார் அப்போ வந்து அவங்க அப்பாவையும் வந்து அவங்க மாமியார் கொஞ்சம் அவமானப்படுத்தி தான் அனுப்புகிறாங்க என்னத்தை கல்யாணம் பண்ணிட்டீங்க நீங்கள் ஊருக்குள்ளே எனக்கு மானம் போகுது அப்படின்னலாம் பட் அவர் வந்து ஓயவோ அடிமையிலேயே அடிமையாகவே இருப்பாங்க இந்த பியூனுகள்லாம் பார்த்துருக்கீங்களா வெளியே இருக்கும்போது பெருசாக மினிஸ்டர் மாதிரி தோரணை கட்டுவாங்க ஆனால் உள்ளே போனால் அடிமை தான் அதனால் அதே இதில் சாரிங்க நாங்கள் செஞ்சுடுறங்க எங்கள் பொண்ணுக்கு எல்லாம் சொல்லிட்டு குழந்தை கூட்டிகிட்டு வந்துடுறாரு பொண்ணு இங்கே வந்து இருக்கா பத்து நாள் இருக்கா பத்து நாள் உடனே அவங்க மாப்பிள்ளை அங்கேருந்து ஃபோன் பண்ணி நீ அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி எப்படிமா ஒரு மூணு மாதம் கழித்து தான் அவருக்கு ஹரியானா பக்கத்தில் அம்பாலாங்கிற இடத்துல ஏதோ ஒரு இடம் க கிடச்சி அந்த இடத்துல அவர் நிற்கலாம் அங்கே இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி சந்தர்ப்பம் இந்த பொண்ணு கிளம்பி வந்துடுறான் அப்போ என்ன ஆகுது நகை யார்கிட்ட இருக்குது மாமியார் கிட்டே இருக்குது மாமியார் கிட்டே இருக்குது இதெல்லாம் அங்கே இருக்குது இவள் இங்கே வந்துடுறான் இப்போ அவங்க அப்பா போ வந்து பொண்ணை கொண்டு வந்து அந்த எந்த இடம்னு தெரியணுமில்ல அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ முடிஞ்சது அவங்கவுங்க அவங்க சக்தி தானே செய்ய முடியும் அதெல்லாம் செஞ்சுட்டு வராரு இவங்க கொஞ்ச நாள் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்திருக்காங்க பட் என்னன்னா அவர் கொஞ்சம் எக்ஸசிவான தேவையுள்ள ஆள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் செக்ஷுவல் அஜு வந்து ஓவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ வந்து அம்மா அவங்க அம்மாவுக்கு சொல்கிறா அங்கேருந்து ஃபோன் பண்ணி அம்மா என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்கிறா சில பேர் அப்படி தான் இருப்பாங்க கண்ணு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு சொல்லி நீ புரியவையே அப்படின்னலாம் அவங்களும் வேறு என்னத்தை பேச முடியுது ரொம்ப ப்ரைவேட் அஃபேர் பிட்வீன் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் இருக்குது அவள் ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்குது அந்த இடத்துல இருந்தாலும் சமாளிச்சுட்டு ஏதோ அவள் அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு வைக்கிறா எல்லாம் முடியுது அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து பார்த்தா திடீர்னு அவங்க அப்பா அம்மா வராங்க யாரோட அப்பா அம்மா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வராங்க அப்பா அம்மா வரும்போது சந்தோஷமாக தான் கூப்பிடணும் யாருமே சந்தோஷம் இல்லாமல் கூப்பிட முடியாது கூப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் இவளுக்கு ஏற்கனவே அடி வாங்கியிருக்காங்க அதனால் ஒரு சுறுசுறுண்டானே இருக்கும் ஐயோ இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பண்ணுறா அப்புறம் அவங்க அம்மா மகனுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அவங்க அப்பா அன்னைக்கு வந்தபோது வெறுங்கையோடு வந்தாண்டா நம்ம ஊரில் என்னடா மரியாதை இருக்கும் எல்லாம் பேசுகிறாங்க கொஞ்சம் அங்கேயே விதைச்சி விட்டுட்டு போகிறாங்க அப்படி அங்கே அங்கே இருக்கும்போதே ஒரு தகவல் வருது அப்புறம் இந்த அம்மா ஃபோனில் பேசுகிறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகளோ அல்லது வேறு அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் காவலுக்கு அந்தச்சு இந்த மாதிரி திருடம் பூந்துட்டான் பீரோவை உடச்சு நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டான் அப்புறம் இந்த அம்மா ஐயோ திருட்டு போயிடுச்சா எப்படி அப்படின்னு இந்த எல்லாம் ஒரு விட்டு போடுறாங்க பட் அது வந்து நேச்சுரலாக இந்த பொண்ணுக்கு தெரியலை சம்திங் இஸ் ராங்குன்னு தெரியுது பதறி போயிடுறா யாரோட நகை அங்கே வச்சுட்டு வந்திருக்குது இந்த பொண்ணோட நகை இந்த பொண்ணோட நகை அப்போது உடனே அந்த ஃபோனை வாங்கி இந்த பொண்ணு சொல்கிறா வந்து நீங்கள் செய்து உடனே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு அதுக்கு அவங்க மாமியார் சொல்கிறார் நாங்கள்லாம் போலீஸ்க்கே நாங்கள் போனது வழக்கமே கிடையாது நீ என்ன புதுசாக சொல்கிற நாங்கள் போய் பார்த்துக்குறோம் எதுவானாலும் எங்கே போய்டும் எல்லாம் அப்படிங்கிறாங்க அப்போ இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு பொருள் திருடு போச்சுன்னா பரபரப்பா பரபரப்பால்லாம் இருக்கணும் எப்படி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஏங்க நீங்கள் சொல்லுங்க அம்மா நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருமா நான் உடனே கிளம்புறேன்ப்பா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கம்ப்ளைண்டே கொடுக்குறது இல்லை அப்போ தான் இவளுக்கு பொறி தட்டது சம்திங் இஸ் ராங் முதல்ல அன்னைக்கு போதே ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது போலீஸ்க்கு ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறமா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் கேட்டோம் தேடினோம் கிடைக்கல எதுவுமே வரல அப்படின்னு எல்லாம் பல காரணங்களை சொல்லிடுறாங்க இந்த பொண்ணுக்கு மனசே விட்டு போகுது பொதுவாகவே பெண்களுக்கு வந்து நகைன்னா ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும் அதை அலங்காரத்துக்கு போட்டுக்கிறதுனால பெண்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அது இல்லை ஏன் நகை போட்ட ஸ்ரீதனமாக அனுப்புகிறாங்கன்னா ஏதோ ஒரு அவசர செலவு வந்தால் கூட அந்த நகையை வச்சு பணத்தை பெற்றுக்கலாம் அதை வச்சு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கொடுக்குறாங்க அப்போ நமக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு மாதிரி இருக்கிறதே அந்த நகை தான் இந்த நகைங்கிறது சாதாரணமாக வந்துடாது ஒரு பியூனாக இருந்தவர் சம்பாரித்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் தானே சேர்த்து வச்சு பண்ணிந்திருக்க முடியும் அதனால அவளுக்கு அந்த வேதனை இருக்கு இவ திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குற அந்த புருஷனுக்கு கோவம் வந்து பட்டுன்னு ஒன்று கொடுத்துட்றாரு கொடுத்துட்றாரு எங்கள் அப்பா அம்மா என்ன நீ நம்பலியா எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நீ திருடின்னு சொல்றியா நான் ஏன் இங்கே சொல்றேன் அவங்க ரெண்டு பேர் இங்கிருக்கும் போது தானே நியூஸ் வந்தது அவங்கள எப்படிங்க நான் திருடின்னு சொல்ல முடியும் ஆனால் யார் திருடினாங்கன்னு தெரிய வேண்டாமா இருபது பவுனைக்கு இன்னைக்கு என்ன வேலை அதெல்லாம் கேட்குறான் அப்புறம் என்ன பண்ணுறான் நேரம் அங்கேருந்து கிளம்பி கோவம் வந்துருச்சு இப்போ புருஷனுக்கு முன்னாடிக்கும் சண்டை வந்துருச்சு சரி நான் வீட்டுக்கு போகிறேங்கிறேன் அவன் போகக்கூடாதுங்கிறான் பிடிவாதம் பிடிச்சி அந்த பொண்ணு நான் வீட்டுக்கு போயே திருவேன்னு சென்னை வந்து சேர்ந்துருச்சு அப்புறம் ஃபோன் பண்ணுறான் வா கிளம்பி வா நான் ஊருக்கு வரப்போகிறேன் நீ எங்கள் அம்மா வீட்டுக்கு வாங்கினேன் இவன் வரமாட்டேன் என்னன்றான் ஆளுகளை விட்டு பேசி பார்க்குறாங்க இந்த பொண்ணு நான் வரமாட்டேன் அந்த ஊருக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இவன் என்ன பண்ணுறான் அங்கே போயிட்டு ஒரு ஆத்திரம் அவனுக்கு இருக்குது இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை அப்போது பார்க்கும்போது குழந்த பிறக்கறதுக்கு முதல்ல போய் பார்க்குறாங்க கொஞ்ச நாள் தள்ளி போயிடுது இதெல்லாம் ஒரு ஒன்று ஒன்றரை வருஷம் பக்கம் ஆயிடுது அப்போ சரி வாங்க ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு வந்து ஒவேரியன் சிஸ்டுன்னு இருந்துருக்கு இருக்கும் சில பெண்களுக்கு இருக்கும் அது வந்து சரிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மருந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி சரியாயிடும் அப்புறம் இந்த ஆண்மகனுக்கு பார்த்தீங்கன்னா இவளோட சாமுண்டீஸ்வரியுடைய ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கவுண்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு ஆண்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து அதிகமாக வர்றதுக்கான மருந்து கொடுத்தா சரியாயிடும் சம்டைம்ஸ் மொபிலிட்டி இருக்காது மூமெண்ட் இருக்கணும் ஸ்பேர்ம்ஸுக்கு அது சில பேருக்கு இருக்காது அப்போ இந்த மாதிரி இருக்கவுடனே சரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் வாங்கன்னா அவன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறான் நான் இதுக்கெல்லாம் போக மாட்டேன் அவனுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இது ஒரு பக்கம் அவளுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது இவன் போனவன் அவள் வரவும் இல்லை நம்மளை எல்லாருக்கும் முன்னாடியே ஒன்றுமே லாய்க்கு இல்லாதவன் மாதிரி அவள் போட்டு கொடுக்குறா அப்படின்னு நினச்சிட்டு அவன் ஒரு ஆத்திரத்தில் என்ன பண்ணிடுறான் அங்கே போய் ஒரு போ இதுக்கு என்னது அந்த கோர்ட்டில் விருதுநகர் கோவில்பட்டி கோர்ட்டில் நான் நினைக்கிறேன் அந்த கோர்ட்டில் போய் ஒரு கேஸை போட்டுறான் பொண்டாட்டி மேலே எனக்கு டைவர்ஸ் வேணும் அவள் என்னை க்ரூயெல்லாம் நடத்துகிறா எனக்கு மானக்கேடு ஆகிடுச்சு என் வீட்டுக்கு வர்றதில்ல என் வீட்டு ஆட்களை மதிக்கிறதில்ல அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவன் ஒரு கேஸை போட்டுறான் சரி வா அவளுக்கு நோட்டீஸ் வருது இப்போ நோட்டீஸ் வந்து ஒரு மாதம் கழித்து வந்திருக்கும் அந்த நோட்டீஸ்க்கு அப்பாவும் பொண்ணும் போகிறாங்க கோர்ட்டில் நோட்டீஸ் வந்தால் நம்ம போகாமல் இருக்கக்கூடாது நான் நம்முடைய நேயர்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் வாங்காமல் இருக்கிறதும் தப்பு வாங்கிட்டு போகாமல் இருக்கிறதும் தப்பு கட்டாயம் போய் அங்கே போய் நிற்கணும் கோர்ட்டார் முன்னாடியில் அப்போ தான் வந்து உங்கள் கேஸ் உங்களுக்கு எதிராக டிஸ்மிஸ் ஆகாது சரின்னு இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க ரெண்டு பேரும் போய் அந்த இதில் அட்டன் பண்ணிட்டு வரும்போது இவன் ஏதோ பேசியிருக்கான் கோர்ட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க இவன் தான் கொஞ்சம் எக்ஸசிவாச்சு எல்லாத்துலேயும் நீ வரமாட்டியாடி நீ ஒரு புருஷனோட இருக்க முடியாத விளையாடி அப்படி இப்படின்னு ஏதோ பேசியிருக்கா இவன் ரெண்டு கத்தியிருக்காள் இவன் கோவத்தில் என்ன பண்ணியிருக்கான் பக்கத்தில் ஒரு பெரிய கடை ஒன்று இருந்திருக்குது அந்த கண்ணாடி எடுத்து அந்த வழியில் இருந்த கல்லை தூக்கி போட்டு அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சிட்றான் பூரான் சில்லு சில்லாகிடுது ஜனமே வந்து அங்கே கூடிக்குது மக்கள் அனைவரும் அங்கே வந்து நிற்கிறாங்க அப்புறம் இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் அந்த கடைக்காரன் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா இல்லையா அந்த கடக்காரன் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறான் ஹண்ட்ரடுக்கு ஃபோன் பண்ணிடுது போலீஸே எல்லோரும் வந்துடுறாங்க இவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க இவன் போகும்போதெல்லாம் பேசிவிட்டு பேசிட்டு இவனை என்ன பண்ணுறான் ஒரு கண்ணாடி எடுத்து வீசிடுறான் துண்டு இருக்கு மேலே கீழே கிடக்கிறத எடுத்துகிட்டு அதை எடுத்து வீசிடுறேன் இந்த பொண்ணு மேலே இந்த பொண்ணு கொஞ்சம் நாளாகவே இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ஒரு கோபம் வந்து பண்ணால் அப்பா நீ பாப்பா என்ன நடந்ததுன்னு போலீஸில் போய் கொடுக்கலாம் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த மாதிரி என் நகையெல்லாம் நான் நாங்கள் வச்சுட்டு வந்தேன் நான் ஊரில் இருக்கும்போது நகையெல்லாம் திருடு போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டாங்க என் நகை எனக்கு வேணும் இப்போ கூட என்னை ரொம்ப திட்டுறார் பர்பல் அப்யூஸுன்னு நம்ம சொல்லுவோம் கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க அந்த எல்லாம் சகிக்க முடியாத ஒரு விஷயம் அது வந்து கொடுமைக்கு அடிப்படை அதனால் அதெல்லாம் போட்டு இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு இப்போ இப்போது இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசு பண்ண மாதிரி ஆகிப்போச்சு இவன் என்ன பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு நேராக இங்கே வந்துடுறான் இப்போ இவளுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த ஆள்கிட்ட அவன் வந்து டைவர்ஸ்க்கு போட்டிருக்கான் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் அவன் மேலே கொடுத்துருக்கா அப்படின்னா அந்த பொண்ணு அப்போ தான் வர வந்து நாங்கள் என்ன பண்ணினோம் இந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்லை காசு இல்லை நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுற ஒன்று நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நீ எதுக்கு கல்யாணம் பண்ணுற ஒன்று நீ போகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் ஒரு பொண்டாட்டிக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் மரியாதைய விட மனுஷியா நடத்தணுமா இல்லையா அவனு செக்ஸ் மெஷின் இல்லையே யோசிச்சு பாருங்க இது எல்லா ஆண்களுக்குமான விஷயந்தான் ஆணுக்கு தேவையினாலும் அதிகம் அப்படின்னாலும் நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு தெரியணும் இல்லை அதுக்கு அதை அடுத்து கொடுமை பண்ணாமையாவது அந்த பொண்ணை இருக்கணும் இவ இங்க வந்து இது எல்லாம் காரணங்களாக போட்டுட்டு நான் இப்ப வேற வழியே இல்லை நான் மாமியார் வீட்டுக்கு போக முடியாது கம்ப்ளைண்ட் அவங்க மேலே கொடுத்துருக்கேன் ஏற்கனவே பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது ரெண்டாவது இப்போ வந்து உள்ளூர் ஊருக்குள்ள வந்த உடனே கோவில்பட்டி வந்த உடனேயே அவர் கண்ணாடியை போட்டு கண்ட ஆத்திரத்தில் என்னையும் கண்ணாடி எடுத்து வீசுறாரு எனக்கு காயம் ஆயிடுச்சு அப்படின்னு நாங்கள் உடனே டாக்டர்கிட்ட எல்லாம் போய் அது யாருகிட்ட மருத்துவர் யாருக்கிட்ட போகணும்னா பெண்களுக்கு சொல்றேன் காயம் பட்டிங்கன்னா நேராக நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அங்க போய் தான் ஓபி சீட் எடுத்து அதுக்கு வைத்தியம் பண்ணணும் அங்க அட்மிட் பண்ணுறதா இருந்தாலும் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீங்க அட்மிட் ஆகணும் புரியுதுங்களா அதுதான் செல்லுங்கிறது இல்லை அதுக்கு வேலிடிட்டி அதிகம் இப்போ ஒருத்தர் ஆக்சிடென்ட்டில் இருக்கார் செத்து போயிடுவார் அவரை கொண்டு போய் அப்போ அதில் தேடி ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளி அங்கே போய் ஆள் இருக்கா டாக்டர் இருக்கிறான்னு பார்க்குறது கூட பாதி விசுறு போயிடும் அப்படியெல்லாம் பண்ண முடியாது சந்தர்ப்பத்தை பொறுத்து பட் இந்த மாதிரி குடும்ப தகராறுகளில் இம்மீடியட்டாக நீங்கள் போய் ஒன்றும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ரெண்டாவது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் வந்து வைத்தியத்தை பார்த்துக்க வேண்டியது சரி நீ இந்த பொண்ணு அதையும் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு என்னென்ன காரணங்களுக்காக நான் தனியாக இருக்கேன் நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கு நியாயபூர்வமான காரணங்கள் உண்டு இந்த மாதிரி அநியாயம் நடந்திருக்கு அதனால் ஒரு கணவன்கிற முறையில் என்ன அவர் பாதுகாக்கணும் ஸோ நீங்கள் எனக்கு மாதமானால் பதினஞ்சாயிரம் எனக்கு மெயின்டெனன்ஸ் அனுப்பணும் அப்படின்னு அவன் ஒரு வழக்கு போடுறான் வழக்கு போட்டுட்டு சொல்கிறா என்கிட்ட மேடம் இன்னொரு கேஸ் கூட அவர் போட்டிருக்காருங்க மேடம் கோயில் இருக்கு இருக்குது இப்போ நான் என்ன பண்ணினேன் இந்த பொண்ணு சென்னையில் இருக்கா இவன் இப்போ படிச்சிட்டு இருக்கிறான் பார்ட் டைமாக படிச்சுட்டு இவன் இங்கேருந்து கோயில்பட்டி போனால் இவ வாழ்க்கைக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லை அதனால் நாங்கள் கொடுத்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அதையெல்லாம் வச்சு ம மருத்துவ சீட்டு இருக்குது பாருங்கள் ஓபியில் போனவுடனே ஒரு சீட்டு நான் அதெல்லாம் பார்த்து ஸோ அதெல்லாம் வச்சு இங்கே போட்ட உடனே ஹைகோர்ட் என்ன பண்ணிடுச்சு அந்த கோவில்பட்டி கேஸை இங்கே கொண்டு வந்துச்சாங்க சென்னையிலே வந்து கேஸை நடத்துகிற மாதிரி இவன் பணம் கேட்டவுடனே இவனுக்கு ஒரு ஆத்திரம் வந்தது பாருங்களேன் நேராக வந்துடுற இருந்து எப்படி லீவ் எடுத்தான்னு தெரியாது இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு கத்த ஆரம்பிக்கிறான் உனக்கு புருஷன் வேணாம் உனக்கு பணம் மட்டும் வேணும்மாடியா அப்படின்னு காட்சி குஞ்சுன்னு கத்துறான் இவங்க ரெண்டு பேரும் வயதானவங்க போய் தடுக்க முடியல பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சத்தம் போடுறாங்க இந்த பெரியம்மா மட்டும் என்ன பண்ணிடுச்சு இந்த பிள்ளையை எழுத்துட்டு போயிட போகிறானா பிள்ளையை எழுத்து அந்தம்மா வீட்டுக்குள்ளே போய் கதவு சாத்திட்டு இருந்துச்சு அவன் கற்று கற்றுன்னு கற்றுனா அப்புறம் இந்த பொண்ணு வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிச்சு போலீஸ் வந்தாங்க நீ போய் எதுவானாலும் அவ தான் வரமாட்டேங்கிறாயில்ல நீ பேசாமல் போக வேண்டியது தானே நீ யார் வீட்டில் வந்து நீ எதுக்கு கத்துற உனக்கு கோர்ட் இருக்குது ஏற்கனவே கேஸ் போட்டிருக்கேன் அந்த கேஸில் பார்த்துக்கோ நீ என்ன கேஸ் போட்ட டைவர்ஸ் டைவர்ஸ் போட்டு எதுக்குடா இங்கே வந்து கத்துற நீ எதுக்கு அந்த பொண்டாட்டி கூப்பிடுற நியாயமான கேள்வி தானே அதனால வந்து நீ தானே கேட்ட நீ போ அப்படின்ட்ட அப்படியே அவனை அவன அவனை வந்து அனுப்பி வச்சுட்டாங்க இப்போ ரெண்டு கேஸும் இங்கே வந்துடுச்சு இந்த பொண்ணு என்ன பண்ணால் இவன் பணம் கொடுக்கல மாத மாதம் கொடுக்கணும் கொடுக்கல உடனே நாங்கள் என்ன பண்ணினோம் ஆர்மியில் வேலை அதனால அதனால் ஆர்மியினுடைய அவன் எந்த பிரிவில் இருக்கானோ அந்த இடத்துல ஒரு கடிதம் போட்டோம் நான் இன்னாருடைய மனைவி அந்த இராணுவ வீரனுக்கு ஒரு நம்பர் இருக்குது எந்த டிவிஷனில் வேலை செய்கிறான் எவ்வளோ என்ன மாதிரியான வேலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேங்கிங் இருக்கும் அதெல்லாம் போட்டு எனக்கு வந்து உயிர் வாழ்வதற்கான சஸ்டினன்ஸ் அமௌண்ட் கூட கொடுக்கலை அதனால எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் அப்படின்னு கொடுக்குறான் இது இங்கே போகிறது தெரியறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிடுறான் ஒரு பத்தாயிரத்தை கொடுத்துறான் மாசமான உனக்கு பத்தாயிரம் கொடுத்துட்றேன் நீ வாங்கிக்கோணும் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்ணுக்கான உரிமைங்கிறது வெறும் பத்தாயிரம் வாங்குறது அல்ல உரிமை இராணுவத்தில் பொதுவாகவே மூன்றில் ஒரு பகுதியான சம்பளத்தை மனைவிக்கு கொடுத்தாகணும் ஓகே புரியுதுங்களா அப்போ தான் வந்தது பாருங்க அவனுக்கு ஆத்திரம் இவன் என்னை அழிச்சிட்டு தான் திருவா நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேலைக்கு போகிறா அப்படின்னு இவரை பற்றி சொல்கிறார் ஆனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்குது இப்போ இருந்து கோர்ட்டில் இருந்து அவங்க உடனே போடுறாங்க இவ எந்த வேலையில் இருக்கா எத்தனை சம்பளம் அப்படின்னு இவளை எல்லாம் கேட்டு அனுப்புகிறாங்க அப்படி ஒரு பொண்ணே இங்கே வேலையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எந்த படிப்பு படிக்கிறாளோ அதுக்கு ஃபீஸ் கட்டி தானே படிக்கணும் அதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வச்சு அங்கே படிச்சுட்டு தான் அவள் வேலைக்கு போகலன்னு சொல்லிவிட்டோம் இப்போது இராணுவத்தினர் வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இங்கே அதனால் நீங்கள் வாங்க உங்கள் கணவரோட பேசுகிறோம் ரெண்டு பேரும் சமரசமாக போங்க முதல்ல அது ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உரிய தொகையை இராணுவம் வந்து உங்களுக்கு நேராக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் இருந்தாலும் இந்த பொண்ணு அங்கே போகிறேன் அப்பாவை கூட்டிகிட்டு அங்கே போகிற போய் அவங்களோட பேசும்பொழுது என்னம்மா உனக்கு பிரச்சனை சொல் ஏன் திடீர்னு வேண்டாங்கன்னு எதுக்கு இத்தனை கேஸ் எல்லாம் போட்டுட்டுனு அவங்க கேட்டபோது இல்லை இதுதான் நடந்தது என்னுடைய இருபது பொண்ணு நகை எனக்கு வேணும் அது வந்து திருடலை அது காணாமல் தான் ஆக்கியிருக்காங்க எனக்கு அந்த நகை வேணும் ரெண்டாவது நான் எனக்கு வந்து எனக்கும் அவருக்கும் குழந்தை பற்றிருக்குங்கிறதுக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வர சொன்னேன் அவங்க வந்து பார்த்துட்டு இப்போதைக்கு உடனடியாக ஆகாது நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ரெடியாக இருக்க சொல்லுங்கள் அப்படி ஏதாவது ஒரு குழந்தைன்னு எடுக்க இல்லை ஏதாவது ஒரு குழந்தைய தத்து கூட எடுத்துக்கலாம் ஒரு குழந்தைய பார்த்தா இவர் கொஞ்சம் மாறுவார் மனசும் இலகும் கொஞ்சம் அடங்குவாங்க அதனால் அதை நினச்சி அந்த பொண்ணு சொல்கிறார் அப்புறம் அவங்க சொல்கிறாங்க நீ வந்து அது மாதிரி போ பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த சூழ்நிலை அவங்க ஐவிஎஃப்க்கு போறியான்னு கேட்குறாங்க இவன் போக மாட்டேன்னு சொல்லிடுறான் எதுக்கும் போக மாட்டேன் நான் ஆம்பளை நான் நல்லா இருக்கேன் என் மேலே அலிகேஷன்ஸ் சொல்கிறான் அப்படின்னு தென் இருந்தே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க அந்த பரிசோதனையிலையும் இவன் சொன்னது கன்ஃபார்ம் ஆகி வருது ஆனால் அவன் அப்போ கூட குழந்தை எனக்கு வேண்டாம் முதல்ல பொண்டாட்டியை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான் இவன் சொல்கிறா அதெல்லாம் இல்லைன்னா எதுக்காக இந்த மனுஷனோடு வாழணும் ஒன்று போகிற வீட்டில் புகுந்த வீட்டில் வாழ்க்கை சரியில்லை ரெண்டாவது இந்த வீட்லேயும் எக்ஸசிவான எல்லாமே எதையாவது ஒரு இடத்துல கண்ட்ரோல் பண்ணும் இல்லை அவ்வளவு கெட்ட வார்த்தையில் ஃபோனில் மெசேஜ் அனுப்பியிருக்கான் அங்கே வச்சு திட்டிருக்காரு ஆ அங்கேயும் திட்டிருக்காரு ஸோ இப்போ வந்து எதுக்கு குழந்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அதுக்கு எதுக்கு சார் நான் வாழணும் நான் என்ன கேட்குறேன் நீ வாழணும்னு சொல்கிறேன்னா நீ என்ன கேஸ் போட்டிருக்கணும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு மனு போட்டிருக்கணும் நீ வந்து டைவர்ஸ்க்கு போட்டுட்டு நீங்க பண்றதே நாடகம் நான் இவரை நம்பியெல்லாம் இங்க வந்து இருக்க முடியாதுன்னு அந்த பொண்ணு வந்துடுறா இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அவங்க குடும்பங்களை பாதுகாக்கிற அமைப்பு அதுல மெயின்டெனன்ஸ் போட்டு உங்களுக்கு வந்துடுது தையத்தக்க தையத்தக்கன்னு கோர்ட்ல வந்து குதிக்கிறான் என்னோட சம்பளத்தையே முழுசா எடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படி இப்படின்லாம் என்னென்னவோ குதிக்கிறான் அப்புறம் ஜட்ஜு கூப்பிட்டு கேட்டாங்க ஃபேமிலி கோர்ட்ல ஜட்ஜு கூப்பிட்டு கேட்டாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க தினமும் வந்து இந்த ஆள் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறாரு அந்த இது விசாரணைக்கு வர்ற போதும் அப்படி கத்தினாலுமே இன்னும் ஒரு ஒழுங்காக மரியாதையாக பேசினா அல்லது வக்கீல வச்சு கேஸ் நடத்தால் நடத்தலாம் அப்புறம் திரும்ப அவங்க வந்து மீடியேஷனுக்கு போட்டாங்க மீடியேஷனுக்கு போட்ட உடனே போய் உட்காந்து நாங்கள் பேசினோம் பேசின போது இல்லை நகையெல்லாம் எல்லாம் இவ்வளே எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறா எங்களுக்கு தான் தெரிஞ்சது அதனால தான் அவங்க பீரோ திறந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னலாம் சரிங்க நான் கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்கும்போது ஏற இதுதான் இது தான் அப்போ தான் ஆரம்பித்து ஒரு நாலஞ்சு கொஸ்டின் அப்படி போயிருக்கோம் அப்போ தான் சொல்கிறான் அவளே எடுத்துட்டு வந்துட்டா அதனால் பீரோவில் இவங்க பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடியே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாங்கள் அங்கே இருக்கும்போது தான் திருட்டு போச்சுன்னு சொன்னாங்க பீரோவை உடைச்சுன்னு சொன்னாங்க அப்போ உடைச்சது எப்படி திறந்து கிடக்கும் அப்படின்லாம் கேள்வி கேட்டவுடனே அப்பா இங்கே பாரு நீ ஒழுங்காக பதில் சொல் அந்த பொண்ணோட நகை அவளுது ஸ்ரீதன நகையை புருஷன் எடுத்துட்டா அது வரதட்சணை வாங்கினதுக்கு ஒப்பாகும் வரதட்சணை தடை சட்டம் வந்து கிளியரா சொல்லுது அவங்க வீட்டில இருந்து கொண்டு வர சீதனம் அந்த பெண்ணுக்கு உரியது அது அது அவளோட சொத்து அது அதை வச்சுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை நீ கொடுக்கலனா இப்ப கூட அந்த பொண்ணு டைவர் இது என்னது டௌரி புரொஹிபிஷன் ஆக்டில் கேஸை போட்டால் நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க தனித்தனியாக உட்காந்து பேசுனாங்க அவன் வந்து குழந்தைக்கு ரெடி இல்லை பொண்டாட்டி அவங்க அம்மா கிட்டே இருக்கணுமா இவன் வந்து அங்கே இருப்பானா அவன் எப்போ கூப்பிட்றானோ அங்கெல்லாம் வரணும்னு இந்த பொண்ணு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டார் அவர் டைவர்ஸ் போட்டிருக்காரு நான் டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் மெயின்டெனன்ஸ் மட்டும் பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் இவன் கேட்டால் எவ்வளவு வேணும் என்ன ஏதுன்னெல்லாம் அவன் காசு மட்டும் இவளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்க அவன் எனக்கு பொண்டாட்டியாகவே இருக்கல அவளுக்கு எதுக்கு காசு எல்லாம் பேசினா பார்க்குற நாங்களும் ஆன வரைக்கும் முயற்சி பண்ணினோம் நான் வெறும்னே மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டே இருந்துக்கோன்னு சொல்லிட்டேன் நீ மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டு இருந்துக்கோ அவர் கேஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த பொண்ணு படித்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஆம்பளைகிட்ட வந்து பிச்சை எடுத்து நான் வாழணுமா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் நான் படித்தேன்னா நான் ரெண்டாவது டிகிரி வாங்கிடுவேன் ஒரு வேலைக்கு போயிடுவேன் ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நிற்பேன் எனக்கு இந்த ஈனப்பிறவியோட முடியல அவன் எழுதுகிற வார்த்தைகள் ஃபோனில் அனுப்புகிறான் மெசேஜஸ் அதெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் தாக்கல் பண்ணினோம் கெட்ட வார்த்தை அத்தனையும் இங்கிலீஷில் எழுதுறான் சார் எப்படி இருக்கும் தினம் தினம் அதை பார்க்கும்போதெல்லாம் என்னால் முடியல என்னால் தூக்கம் வரல மேடம் இவன் இருந்து நான் எப்போ விடுதலை ஆகிறேனோ அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன் மேடம் அப்படின்னு அப்புறம் அந்த மீடியேட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் அஞ்சு லட்சத்துக்கு ஒத்துக்கிட்டான் ஒரு ரெண்டு லட்சத்தை முதல்ல கொடுக்கவும் மியூச்சுவல் கன்சன்ட்னு ஒரு டைவர்ஸை போட்டுட்டு டைவர்ஸுக்கு எவிடன்ஸ் எடுக்கிற அன்னைக்கு மீதி மூணு லட்சம் கொடுத்தான் அந்த அஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு இந்த பொண்ணு அவனுக்கு டைவர்ஸை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டான் இப்போ டிகிரி முடிச்சுட்டான் செகண்ட் டிகிரி அவன் முடிச்சுட்டான் பெரும்பாலும் அவள் வேலைக்கு எங்கேயாவது ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்கமான பொண்ணு சார் ஒழுக்கமான பொண்ணு ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அந்த நகையை கொடுக்கவே இல்லை அதுதான் பேசிட்டோமே இருபது பவுன் நகை கொடுக்கணும்னா இருபது பவுன் தான் ஆச்சுங்கிறதுல மட்டும் நாங்கள் உறுதியாகவே நின்னோம் அது அவங்க தான் ஏதாவது எடுத்து வச்சுருப்பாங்க அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுனால தான் இதை குறைச்சலாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சம்மதிச்சு இருபது பவுனை வாங்கினோம் இவளுடைய அதாவது பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சர் மெயின்டெனன்ஸுன்னு சொல்லுவோம் மூணுக்குமா சேர்த்து நிறைய கொடுக்கணும் அவள் ஆர்மியில் இதை கண்டஸ்ட் பண்ணியிருந்தா கூட நிறைய கிடைக்கும் ஆனால் இந்த வசவுகளை அவளால் கேட்க முடியும் அப்யூசிவ் லாங்குவேஜ் கேட்க முடியல என்னாக வந்துடுச்சு என்னால் சுயமாக நிற்க முடியும் அப்படின்னு அவங்க அப்பா எல்லாம் கூட வயசாகிடுச்சுமா என் பிள்ளை கண்ணீர் விடுறது எனக்கு சைக்கிளை நீங்கள் முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னா சரின்னா அந்த அஞ்சு லட்சத்தோட நகையை வாங்கிட்டு தான் விட்டோம் நகையெல்லாம் வாங்காமலாம் விட மாட்டோம் அதேப்படி எப்படி இல்லைன்னா நீ போய் வாங்கிட்டு வந்து கொடு நகையா இல்லைன்னா இருபது பவுனா கொடு அப்புறம் வரும் சார் எங்க போகும் சார் எடுத்த உடனே இருபது பவுனுக்கு உண்மையிலேயே சுபம் நல்லா இருப்பான் அந்த பொண்ணு ஏன்னா அஹ் மாதிரி இது காசுக்காக அப்படின்னு நினைக்காம நான் வந்து சுயமரியாதையோட நிற்கணும்னு நினைச்சாங்கல்ல அதுவும் ஒரு பெரிய விஷயம் தானே அந்த மாதிரி பொண்ணுங்க நம்ம பொண்ணுங்க வா வாழணும் வளரணும்னு நினைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் கூட ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆன உடனே அவ அடிமை கிடையாது அவ புருஷனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறாள் அதுக்காக அவங்க அப்பா அம்மாவையெல்லாம் நீ விட்டு தொல்ல நீ தனி குடுத்துனவோ அதெல்லாம் அவ சொல்லவே இல்லை எனக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல நான் உன்னோட இருக்கிற இடத்துக்கு நான் அங்க வந்து இருக்கிறேன் இல்லையா நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன் இந்த இடம் சரிபட்டு வராது அது சரி பண்ணலை இப்ப அதுக்கேத்த மாதிரி தானே அதுவும் நடந்துருக்கு அதனால பொண்டாட்டியை அடிமையா வைக்கலாம் நமக்கு பொண்டாட்டிங்கிறதுனால என்ன வேணால் செய்யலாம்னு நினைக்கக்கூடாது இது அந்த செக்ஷுவல் அர்ஜுக்கும் நான் சேர்த்தி சொல்கிறேன் எதுலேயுமே ஒரு லிமிட் இருக்குது அது எக்ஸசிவாக போச்சுன்னா அதுவே வந்து செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்னு அர்த்தமாயிடும் புரியுதுங்களா அதனால இந்த மாதிரி விஷயங்கள் வருகிற பொழுது பெண்கள் பயப்படாமல் தைரியமாக எது இருந்தாலும் வந்து பேசி அதுக்கு ஒரு தீர்வு காண முடியும் கோர்ட்டுக்கெல்லாம் இவ்வளவு இருக்கு இல்லையா அதுக்காக தான் இந்த கேஸை பற்றி நான் பேசணும்னு நினைச்சேன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு